நைட்டு சாப்பாடு செம்ம கட்டு கட்டியாச்சு. அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பவுடர் போட்டு தூங்கினா கனவு சூப்பராக வரும்னு சொல்லிக்காங்க. ரைட்டு. நம்ம இன்னும் கனவு சூப்பராக வரும்னா இன்னொரு லேயர் சேர்த்து போடுவோம். டைம் என்ன? டைம் 10 ஆதுப்பா. 10 மணி ஆயிருச்சா? ஆமாமா. ஓகே. எனக்கு ஏதோ நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. மணி 2 ஆயிடுச்சுங்க. படுக்கலாங்க, வாங்குங்க. 2 தானப்பா ஆச்சு. படு போ விடு. வாங்க படுக்கலாம். மணி 2 ஆயிடுச்சு. அடாடாடாடாடா, செம்ம டயர்டு. காலையில நான் தானே எழுந்திரிச்சு சீக்கிரம் சமைக்கணும். இவருக்கு என்ன சட்டி வைக்கிற? நான் தானே. மணி 7 தான் ஆகுது. அதுக்குள்ள அந்த லைட்டை வேற போட்டு வச்சுட்டு போயிடுறான். குடும்பமா அது? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குவோம். தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடும். மணி 8 தான் ஆகுதா? 9 மணிக்கு தானே சர்வீஸ். கொஞ்ச நேரம் தூங்குவோம். டைம் ஆச்சு. இவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? ஏங்க 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 ஏங்க, ஏங்க எந்திரிங்க. ஏங்க மணி 8 ஆயிடுச்சு. சர்ச்சுக்கு டைம் ஆச்சு. ஏண்டி மணி 8 தாண்டி ஆகுது? ஆன்லைன் சரி சட்டம் அடிக்கிறோம். நீ முதல்ல ஒரு சுடு தண்ணி போட்டு குடிப்பிய டெய்லி, அதை கொண்டு வா போ. காப்பியை சொன்னேன்டி, போடி. உங்களோட இதே பொழப்பா போச்சு. போங்க, இந்தாங்க காஃபி எடுத்துக்கோ. இன்னைக்கு அதே சுடு தண்ணி. ஏங்க இன்னைக்கு கம்யூனியன் சர்வீஸ் இருக்குங்க. இன்னைக்கு எப்படிங்க ஆன்லைன்லயே அட்டெண்ட் பண்ண முடியும்? நம்ம வீட்ல பவுண்டா பிஸ்கட் இருக்குல, எடுத்து கம்யூனியன் சர்வீஸ் முடிச்சிரோம் போ. உங்களும் நேத்து இதே இடத்துல அடிச்சு நினைக்கிறேன். ஏங்க இந்நேரம் மணி 9 ஆயிருக்கும். ஆன்லைன் சர்வீஸ் ஆன் பண்ணுங்கங்க. ஏண்டி பெத்தல ஏஜென்சி தானே? சப்ஸ்கிரைபே பண்ணல. 9:05 ஆச்சு, இன்னும் ஆரம்பிக்காம இருக்காங்க. இவருக்கு ஒரு பஞ்சுவாலிட்டி இல்லையா? சே
ஒன்பது மணி ஆனால் டான் ஆரம்பிச்சிருக்கேனா வெள்ளக்கார மாதிரி. என்னத்தை சர்ச்சு நடத்தி நீங்க நானும் பாப்பே இல்லைங்க சேர்ந்து பேசாம டிவியில போடுங்க. டிவியில பாக்கலாம். டிவிலையா போடுறோம். ஐயோ ஏசி ரிமோட் தாண்டி இருக்கு, போய் டிவி ரிமோட் எடுத்துடுவாடி. இந்த வீட்டுல எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. ஹலோ என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்ல வந்தேன். உட்கார் 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 உட்கார். இந்தாங்க. என்னடி மேலே இங்கேயும் விளம்பரமாக போயிட்டு இருக்கு. ஏங்க அது லோக்கல் சேனல் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க, தேவையில்லாம யூடியூப்ல இருந்து கனெக்ட் பண்ணுங்க. அதுதானுங்க சொன்னேன். யூடியூப் போட்டாச்சுடி. ஐயோ இந்த பாட்டா, சனிக்கிழமை பிரேல இந்த பாட்டு, திங்கக்கிழமை பிரேல இந்த பாட்டு, ஞாயிற்றுக்கிழமை இந்த பாட்டு, பட்ட வளசு இந்த பாட்டு தான் பாடுறது. பேசாம ரெண்டு பாட்டு முடிஞ்சே நம்ம பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம்டி. பேசாம வர்ஷிப்பை கவனிங்க. அடுத்த பாட்டு எனக்கு பிடிக்காம தான் பாடு வாங்கி வரேன். ஐயோ நான் சொல்லல. ஏங்க அமைதியா பாருங்க பாப்போம். 275வது தடவை இந்த பாட்டு. சொல்லி இடையில ஒரு அஞ்சு நிமிஷம் விளம்பரம் போட சொல்லி அப்பப்ப ஸ்கோர் பாத்துக்கலாம்ல. ஒரு வழியா இந்த மாசமா கம்யூனிஸ்ட் சர்வீஸ் முடிச்சாச்சு. பல் விளக்கம் பவன்ட்ட குடிக்கிறது நல்லா தான் இருக்கு. என்னது பல்லே விளக்கலையா நீங்க? எந்திரிச்சதுல இருந்து இங்கே தானே இருக்கேன். ஆமா பாஸ்ட் பேசிட்டு இருக்கும்போது 15 தடவை பரிசுத்தம் பரிசுத்தம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் என்னடி? நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். நிறைய தடவை சொன்னாங்க பரிசுத்தம் பரிசுத்தம்னு, அதுவும் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் சர்வீஸ் வேற. ஆமா எல்லா கம்யூனிட்டி சர்வீஸுக்கும் பாஸ்ட் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் வராரு. ஒருவேளை ஒயிட் தான் பரிசுத்தமோ? நானும் பாத்திருக்கேன் ஒருவேளை இருக்கலாம். அப்படிதான் அறுத்து சொல்லிருப்பார் போல. ஏ எங்கப்பா அதாண்டி போட்டு போறாரு? ஆமாங்க மாமாவும் ஒயிட் அண்ட் ஒயிட்லயே போறாங்க. ஒருவேளை ஒயிட் தான் பரிசுத்தம் போலங்க. நம்ம பேசாம ஒயிட் கலர் டிரஸ் மாத்திட்டு பாஸ்ட் ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துருவோம். ஒயிட் 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 ஒயிட். ஐயோ கருப்பு அப்பாலே போ சாத்தானே. வித்தியாசமாந்திருக்கப்பா உன்னை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது இல்லப்பா. புரிஞ்சு பாஸ்டர் புரிஞ்சு. நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். ரைட் வரேன் பாஸ்டர். ஏ பைய காரை நிப்பாட்டீங்க. அங்க பாரு பாஸ்டரோட ரெண்டு வண்டியுமே வெள்ளையா தான் இருக்கு. பரிசுத்தம்னு ஒருவேளை இத தான் சொல்லிருப்பா போல. ஒருவேளை அதான் இருக்குமோ? ஆமாமா ஒருவேளை இத தான் சொல்லிருப்பாரு. இங்க நம்மள அங்க பார்த்தோம்ல பாஸ்டர் கார் மாதிரி ஒயிட் கலர் கார் மாத்திடலாங்க. மாத்திட்டா போச்சு. இன்னைக்கு இதை விற்கிறோம், நாளைக்கு வெள்ள கார் வாங்குறோம். ஓகே ஓகே. என்னப்பா நேற்று அவசர அவசரமா போயிட்டா என்ன விஷயம்?
இல்ல பாஸ்டர் பரிசுத்தம் ஐட்ட வரல அந்த மறுபடியும் போயிட்டு வந்திருக்கேன் என்னப்பா பரிசுத்தம் ஐட்டியா நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்கங்க பாஸ்டர் நேத்து இங்க இருந்து வீட்டுக்கு போறதே பார்த்தேன் உங்க ரெண்டு வண்டி வெள்ளை கலர்ல தான் வச்சிருந்தீங்க உடனே போய் ஏ வண்டியை கொடுத்துட்டு வேற புது வண்டி வெள்ளை கலர்ல மாத்திட்டு வந்துட்டேன் ஏங்க அந்த சீட் பெல்ட் சொல்லல அந்த சீட் கவர் ஐயோ பாஸ்டர் சீட் கவர் மொத கொண்டு சீட் கவர் வண்டி எல்லாத்தையும் வெள்ளையாக்கிட்டேன் டயர் தவிர எல்லாத்தையும் வெள்ளையாக்கிச்சு பாஸ்டர் இப்போ சொல்லுங்க புத்தான பரிசுத்தம் பரிசுத்தம் ஐட்டனா பரிசுத்தம் வண்டியில இல்லப்பா இவ்வளவு நாள் நீ சர்ச்சுக்கு வந்து பைபிள் வாசித்து பரிசுத்தம்னா என்னன்னு தெரியல அது என்ன பார்த்தோம் இதுவும் பரிசுத்தம் இல்ல பாஸ்டர் புரிஞ்சு பாஸ்டர் ஓகே இப்போ என்ன பண்றேன் நான் ஒருடி நாளைக்கு உங்களை மீட் பண்றேன் வரேன் பாஸ்டர் ஏங்க எவ்ளோ செலவு பண்ணி நம்ம இந்த காரை மாத்தி இருக்கோம் அதானே அட பாஸ்ட் வேற எதையும் மாத்த சொல்றாருங்க எஸ் அப்பா சரி ஒருவேளை வீட் கலர் மாத்த சொல்றாரா ஆமாங்க இருக்கலாம் பாஸ்ட் அதனால சர்ச் ஃபுல்லா ஒயிட் கலர் அடிச்சு வச்சிருக்கங்களோ ஒரு வழியா வீட்டுக்கும் பெயிண்ட் வெள்ளை அடிச்சாச்சு டைல்ஸ் வெள்ளையா மாத்தியாச்சு நான் பாருங்க இந்த ஃபோன் கூட வெள்ளையா மாத்திட்டேன் சேர கூட நான் வந்து வெள்ளையா வாங்கி போட்டுட்டேங்க இப்போ வா பாஸ்டர் என்ன சொல்றாரு பாப்போம் என்ன பா ரூபன் நான் ஏறத வெள்ளையாயிட்டு வந்த பாஸ்டர் நீங்க அன்னைக்கு சொன்னதுல இருந்து ஒரே செலவு ட்ரெஸ் வெள்ளையாக்கிட்டேன் காரை வெள்ளையாக்கிட்டேன் பைக்கை வெள்ளையாக்கிட்டேன் வீட்டு வெளியும் வெள்ளையாக்கிட்டேன் உள்ளே வெளியாக்கிட்டேன் சேரு ஃபோனு ஃபேனு டயரை தவிர காரில் எல்லாத்தையும் வெளியாக்கிட்டேன் வேற ஐயோ பாஸ்டர் இவரோட தொல்லை தாங்கலை பாஸ்டர் ஒரு தக்காளி கூட வாங்க விட மாட்டார் பாஸ்டர் வெறும் முட்டைக்கோசு ஒரு காலிஃப்ளவர் இதையா வைக்க சொல்றாரு பாஸ்டர் சாதமும் நான் தேங்காய் சாதம் தான் சாப்பிடுவேன் வெள்ளை கலர் மட்டும் தான் சாப்பிடுவேன் குழம்பும் வெள்ளையா வைன்றார் பாஸ்டர் இப்போ சொல்லுங்க பாஸ்டர் இப்பயாவது நான் பரிசுத்தம் ஆயிட்டனா ஆனா ஒண்ணு பாஸ்டர் ஒரு டைம் வேணும் அடிக்கும் போது ரத்தம் மட்டும் சிவப்பு கலர்ல வந்துருச்சு பாஸ்டர் இப்போ சொல்லுங்க பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி நான் பரிசுத்தம் ஆயிட்டனா பரலாம் போயிடலாமா சொல்லுங்க கரெக்டா அது பரிசுத்தம் இல்லப்பா இதுவும் இல்லையா வேற என்னதான் பாஸ்டர் பரிசுத்தம் வீடு வெள்ளையா இருக்கிறதுனாலயோ சட்டை வெள்ளையா போடுறதுனாலயோ வெள்ளையா இருக்கிறத சாப்பிட்றதுனாலயோ ஒரு மனுஷன் பரிசுத்தமாகறது இல்லை சரிதான் அது வெளியரங்கமான ஒரு இதுதான் ஆனால் பரிசுத்தம் வந்து உள்ளத்தில் ஏற்படணும் உள்ளத்தில் ஏற்படுகிற மாற்றம் தான் பரிசுத்தம் சரிதான் நம்ம உள்ளான மனுஷன் பரிசுத்தமாகணும் காரணம்னா நம்ம எல்லாம் பாவம் செஞ்சுருக்குறோம் சரிதான் ரெண்டு விதங்களில் மனுஷன் பாவம் செய்திருக்கிறான் ஒன்று ஜென்ம பாவம் கர்ம பாவம் ரெண்டு பாவம் இருக்கிறது இந்த பாவத்தை தொலைக்கிறதுக்காக தான் பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்கறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் ரத்தத்தை சிந்தபடியாய் அவருடைய ரத்தத்தினால தான் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும் இப்போ நம்ம பாவம் மன்னிக்கப்படணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்னை என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு நம்ம முழங்கால் படிக்கிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் நம்மளை இறக்கம் பாராட்டி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை ஒரு புது மனுஷனாக மாற்றிடுவார் அதுதான் பரிசுத்தம் இதெல்லாம் வெளியரங்கமான ஒரு அடையாளம் வந்து பரிசுத்தம் கிடையாது உள்ளான மனிதன் உனக்குள்ளே இருக்கிற அந்த ஜென்ம சுபாவம் அந்த கர்ம பாவம் இதெல்லாம் மன்னிக்கப்படணும் அதுதான் இயேசு கிறிஸ்து வந்தார் அதனால் நீ வீட்டுக்கு போய் முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ணி ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்னுடைய பிள்ளையாய் மாற்றும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக உன்னுடைய பாவத்தை மன்னிப்பார் உன்னை ஒரு புதிய மனுஷனாக மாற்றிடுவார் அதுதான் பரிசுத்தம் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யுங்கள் பரிசுத்தமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார் அண்ணம் தேவன் பரிசுத்தம் உள்ளவனாக தெரியவர் பாவம் இல்லாதவர் அதனால் அந்த பாவம் இல்லாத இயேசு நமக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தி பாவமானார் நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் நம்முடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை தருகிறார் சமாதானத்தை தருகிறார் அது மாத்திரமல்ல வைகுண்டத்திற்கு போகிற வழியை ஆண்டவர் நமக்கு தருகிறார் அதனால் அந்த இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் சீக்கிரம் வரப்போகிறார் அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படி சீக்கிரம் வரப்போகிறார் நாமும் அவரோடு கூட இருந்து நினைச்சப்பறோம் வாழப்போகிறோம் நித்திய காலமாக வாழப்போகிறோம் அதுக்காகத்தான் பரிசுத்தம் தேவனை தரிசிக்கணும்னா பரலோகத்துக்கு போனோன்னா ஒரு மனிதன் பரிசுத்தமாக வாழணும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் நினைச்ச முடியாது தேவ சமூகத்தில் போக முடியாது அதனால் இன்னைக்கு போய் நீ முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே நீ பரிசுத்தமாக்கும்பா நான் இவ்வளோ நாள் தெரியாமல் என்னுடைய வீட்டையும் மற்ற காரியங்களெல்லாம் வெள்ளையாக்கிட்டு வந்தேன் அது எனக்கு செலவு தானே வழியாக எனக்கு பரிசுத்தம் கிடைக்கல ஆனால் இன்னைக்கு முழங்கால் படிக்கிட்டு
பாவத்தெல்லாம் அறிக்கை செய்கிறேன், என்னை புதிய மனுஷனாக மாற்றுங்க, உன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நல்லா ஜாமனு அவனுடைய பரிசுத்தமாக்குவார், ஒரு சந்தோஷத்தை தருவார், ஒரு சமாதானத்தை தருவார், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும், இனிமேல் அடி வாங்க மாட்டேன், நல்லா நினைச்சுவான். பரிசுத்தமா பாஸ்டர், இது தெரியாம ஏகப்பட்ட செலவாகி போச்சு பாஸ்டர். ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்து நீங்க சொல்றதை கேட்டிருந்தா செலவெல்லாம் மிச்சமா இருக்கும் பாஸ்டர். செலவானது போயிட்டு போடுப்பா, நம்ம வீட்டு தானே நம்ம செலவு பண்ணோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு பல மடங்கு ஆண்டவர் தருவார், சரிதா? நீ இதெல்லாம் தெரியாமல் செஞ்சியோ அதற்கு பகல ரெட்டிப்பான பலனை கர்த்தர் தருவார், சரிதா? நீ அதனால் கவலையப்படாத, அது போயிட்டு அது உலகத்தோடு போகிறது தான், அதனால் அதை பற்றியே கவலைப்படாத. ஆனால் இன்னைக்கு போய் நீ ஆண்டவரோட ஒப்புரவாகு, ஒரு பெரிய மாற்றத்தை தருவார், மென்மேலும் ஆசீர்வதிப்பார், கவலையப்படாத. தேங்க்யூ. இப்போ நம்ம பாஸ்டர் சொன்ன மாதிரி வீட்டை வெளியே மாற்றுறதுலையும் பொருட்களை வெள்ளையாக மாற்றுறதுலையும் பரிசுத்தம் வந்துடாது, மனசை வெள்ளையாக மாற்றணும். பாஸ்டர் இப்போ தான் சொன்னார், நானும் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். புரியாத நீங்களும் நிறையா பேர் இப்போ தான் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே உள்ளார்ந்த மனசை பரிசுத்தமாக்கி பரலவும் போவோம். வாங்க வெள்ளையாவோம். ஹேப்பி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். அதாவது நாங்கள்